வணக்கம்மன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ட்ரை கலர் கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைமும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் எடுக்காது. இப்போ எப்படின்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்ல ரொம்ப எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடமிளகாய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம். அடுத்ததாக பார்த்தா மசாலா ஐட்டம். மசாலாலாம் நான் போடும்போது ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் நம்ம ஆயில் வந்து ஒரு கால் கப்பு இருக்கு ஊற்றிப்போம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு நான் ஃபஸ்ட்டில் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி போன்லெஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கால் கப்பு இருக்கும் போடுங்க. வந்து இது நல்லா எண்ணெயிலையும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறோம். இப்போ வதங்க வதங்க சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வரும். நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணினாவே சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் அப்படியே வேணும்னாலும் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாங்க கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு கூட பண்ணுங்கள். இப்போ அதோடு கூடவே பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோடு கூடவே இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக பூண்டு வந்து ஒரு 8, அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தான், நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்க, கொஞ்சமாக சால்ட்டு. நம்ம ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கின பிறகு குடமிளகாய் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம எல்லோ போட்டுப்போம். கொஞ்சமாக வதக்கிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு. உங்களுக்கு எல்லோவும் ரெட்டும் கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்து க்ரீன் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி குடமிளகாய் வந்து அளவு வந்து இவ்வளோ தான் போடணும்னு இல்லை, நம்ம விருப்பம்தான். அடுத்ததாக க்ரீனு. எல்லாமே வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அடுத்ததாக மசாலா ஒன்று ஒன்று போட்டுப்போம். சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன். அடுத்ததாக பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்ததாக தனியா பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்.
இப்போ நல்லா வதக்கிப்போம். இந்த தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறையவே சிக்கன் வாங்கி ஒரே மாதிரி பண்ணுறத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வந்து அடுத்ததாக நம்ம வறுத்த சிக்கன் போட்டுப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். குடமிளகா பார்த்திங்கன்னா நீங்கள் ராவாகவே சாப்பிட்லாம், நல்லா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனாக்கா நீங்கள் கொத்தமல்லி கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடணும், உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டிஷ் பார்த்திங்கனாக்கா நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வந்து சிக்கன் ரெசிபி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சிக்கன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லிங்க் வேணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.